மூன்று சிறுவர்களின் சராசரி வயது 25. அவர்களின் வயதுகளின் விகிதாச்சாரம் 3/5/7. இதில் இளையவனின் வயது என்ன? மூன்று சிறுவர்கள் ஏபிசி இருக்காங்க. அவர்கள் வயது சராசரி வயது ஆவரேஜ் எவ்வளோன்னா 25. அவர்களின் வயதுகளின் விகிதாச்சாரம் ப்ரொப்போஷன் எவ்வளோ இருக்கும்னா 3/5/7 ஏபிசி அப்படி இருக்கும்போது இளையவனின் வயது என்ன? இந்த கொஷின் ஏபிசி மூணு பேர் இருக்காங்க. என்ன ப்ரொப்போஷனை கொடுத்துருக்காங்கன்னா விதாசாரம் 3, 5, 7 கொடுத்துருக்காங்க. இப்போ 3, 5, 7 மடங்குனால இப்போ 3x 5x 7x மொத்தம் கூட்டோம்னா 3, 5, 8, 8, 7, 15. இப்போ 15x=75. 75 எப்படி போட்டோம்னா மூன்று சிறுவர்களையும் சராசரி வயதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சராசரி வயதுங்கிறது ஃபார்முலா அங்கே எத்தனை எடுத்து எழுதியிருக்கேன். ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் பை நம்பர்ஸ் எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறது. ஆவரேஜ் சராசரி 25, டோட்டல் அதான் கண்டுபிடிக்கணும். என் நம்பர் எத்தனை பேர்? மூணு பேர்த்தோட சராசரி 25. அப்போ 25 × 3 = 75 அதான் டோட்டல். அந்த 75 தான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு 5, 5, 5, 5, 75 x=5. கொஷினை கேட்டிருக்காங்கன்னா இதில் இளையவனின் வயது என்ன? இளையவன்னா வயசு கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ 3, 5, 7 இருக்குது. இல்லை 3 இருக்கிறது கம்மியானது. அப்போது 3x = x^5 போட்டுக்க வேண்டியதான். இப்போ 3, 5, 15 இளையவனோட வயது 15 தான் ஆன்சர். மூன்று சிறுவர்களின் சராசரி வயது 25, அவர்களின் வயதுகளின் விகிதாச்சாரம் 3/5/7. இதில் இளையவனின் வயது 15. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகன் மற்றும் அப்பாவின் வயதுகளின் கூடுதல் 56. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதைப் போல் 3 மடங்காக இருக்கும் எனில் அப்பாவின் வயது என்ன? என்ன சொல்கிறேன், மகன் மற்றும் அப்பாவின் வயதுகளில் கூடுதல் ஃபாதர் மற்றும் ஃபாதர் அண்ட் சன் சம் ஆஃப் ஏஜஸ் எவ்வளோனா 56. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு 4 வயசு அதிகமாக இருக்கும், இவருக்கு 4 வயசு அதிகமாக இருக்கும். இப்போ என்ன வரும்? 64 வரும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதைப் போல் 3 மடங்காக இருக்கும் எனில் அப்பாவின் வயது என்ன? இந்த கொஷின் இப்போ நவ் இப்போ சன் ப்ளஸ் ஃபாதர் ஈக்குவல் எவ்வளோ? 56. ஆஃப்டர் 4 இயர்ஸ் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ 56, அப்பாவுக்கு 4 வயசு அதிகமாக இருக்கும், பையனுக்கு 4 வயசு அதிகமாக இருக்கும். இப்போ 56 + 4 + 4 ஈக்குவல் 64. கொஷினை கொடுத்துருக்காங்கன்னா 64 எப்படின்னா அப்பாவின் வயது மகன் வயதை போல் 3 மடங்காக இருக்கும். அப்போது ஃபாதர் ஈக்குவல் 3 × சன். இப்போ எஃப் ஈக்குவல் 3 இயர்ஸ். ஏன்னா அப்பாவின் வயது எஃப், மகனின் வயதை போல் 3 மடங்கு. மகனுக்கு என்னது எஸ், அதில் 3 மடங்கு. அப்போ 3 இயர்ஸ் ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், ஃபாதர் ப்ளஸ் சன் ரெண்டு பேர்த்தோட சர வயதுகள் கூடுதலேருந்து 64 பார்த்துருக்கோம். 64 அப்போ இந்த எஃப் ஈக்குவல் 3 இயர்ஸ் அப்படின்னு இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா எஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் ஈக்குவல் 64. எஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் கூட்டினா 4 இயர்ஸ் வரும். 4 இயர்ஸ் ஈக்குவல் 64. 1 நாள் 16 நாள் 64. அப்போ எஸ் ஈக்குவல் 16. எஸ்ஸுங்கிறது சன்னோட ஏஜ், ஃபாதரோட ஏஜ் என்ன இருக்குது? 3 இயர்ஸ் ஈக்குவல் டு ஃபாதரோட ஏஜ். இப்போ எஃப் ஈக்குவல் 3 இயர்ஸ், 3 அப்படியே போட்டாச்சு. எஸ்ஸுக்கு பதிலாக 16 போட்டால் 16 3 48. இப்போ ஃபாதரோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா
48. இது எப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதுதான் இதை போட்டுட்ருக்கோம். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா 48 மைனஸ் 4 போட்டோம்னா 44. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவின் வயது 44. ஓகே, இது ஒரு மெத்தடு. வேறு எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபாதர் சன், ஃபாதர் வந்து 3:1 இது இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு 3 மடங்கு, பையனுக்கு 1 மடங்கு. என்ன என் கொஸ்டின் தான், அப்பாவின் வயது மகனின் வயதை விட 3 மடங்கு இருக்குது. அப்போ அப்பாவுக்கு 3 மடங்கு, பையனுக்கு 1 மடங்கு இருக்கும். 3x:x கூட்டினா 4x. கரண்ட் ஏஜ் ரெண்டு பேர்த்துக்கும் கரண்ட் எவ்வளோ வயசு இருக்கும்னா, தற்போது வயசு வந்து 56. ஸோ 4 வயசுக்கு அப்புறம் அப்போவுக்கு 4 வயசு கூட ஆகும், பையனுக்கு 4 வயசு கூட ஆகும். அது கூட்டோம்னா 64. இப்போ 4x = 64. ஒவ்வொரு நாள் 16 நாள் 64. x = 16. ஃபாதர்னால 3s, அப்போவுக்கு 3x போட்டிருக்கோம். அந்த எக்ஸுக்கு பதிலாக 16 போட்டோம்னா 48. அது 4 வருஷத்துக்கு பிறகு. இப்போ பார்க்கும்போது என்ன வரும்னா, அது மைனஸ் பண்ணும். அப்போ 48 - 4 போட்டோம்னா 44. இதுதான் ஆன்சர். அப்பா மற்றும் மகன் மற்றும் அப்பாவின் வயதுகளில் கூடுதல் 56. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகன் வயதை போல் 3 மடங்காக இருக்கும். எனில் அப்பாவின் தற்போதைய வயது 44. இதுதான் ஆன்சர். அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு, ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4 மடங்காக இருந்தது எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன். அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு, ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4 மடங்காக இருந்துச்சு, இப்போ 3 மடங்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 மடங்கு. எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? இப்போ ஃபாதர் சன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு, சரி 4 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லையா? அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 இயர்ஸ் ஆகும். 4:1. இப்போ என்ன இருக்குது? 3:1 இருக்குது கரண்ட்டு. தற்போதைய வயதுகளின் வித்தியாச விகிதம் எப்படி இருக்குன்னா 3 மடங்கு இருக்குது. அப்போ அப்பாவுக்கு 3, பையனுக்கு 1. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு 4, பையனுக்கு 1, அந்த வித்தியாசத்தில் இருந்தது. 5 - 4. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாவே இருக்க சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டெப் யூஸ் பண்ண அப்படின்ட்டு. ஃபாதர் பை சன், ஃபாதர் என்னதுங்க 3x. ஆக்சுவலி கொஷனில் இது 5 ஆண்டுகளுக்கு அப்படியாச்சுங்க. கொஷனில் இது 4 இயர்ஸ் கிடையாது, 5 இயர்ஸ் ஆகும். அப்போ 3x - 5 / சன்னுக்கு எக்ஸ் வரும். x - 5 = 4/1. ஏன்னா அப்பாவுக்கு 4 மடங்கு, பையனுக்கு 1 மடங்கு. இது இங்கே வரும். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம்னா 3x - 5 = இது பிறக்கணும்னா 4x - 20. இந்த 3x வந்து போகும்போது -3x ஆகிடும். -20 வந்து போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 4x - 3x = 20 - 5. சொல்லி பண்ணோம்னா x = 15. மகனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமான் தற்போதைய வயது என்னென்னா 15. இதுதான் மகனோட தற்போதைய வயது. அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு, இப்போது 3 மடங்கு இருக்குது. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோங்கன்னா, இது 4 கிடையாது 5, 5 இயர்ஸ் ஏகோ அப்படியே பார்த்தா 4 மடங்காக இருந்திருக்கு. அப்பாவுக்கும் பையனோட வயசை விட அப்பாவோட வயசு மடங்கு. எனில் மகனின் தற்போதைய வயது 15.